அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்குள்ளது 11/6/2019 முதல் 15/6/2019 வரை நடந்த ஜூன் மாத நடப்பு நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். கீழடியில் தொழில்துறை 2014 ஆண்டு முதல் நடத்திய அகலாய்வில் தற்போது வரை 7,818 பொருட்கள் எடுக்கப்பட்டுள்ளன. கீழடியில் தொழில்துறை 2014 ஆண்டு முதல் நடத்திய அகலாய்வில் 7,818 பொருட்கள் எடுக்கப்பட்டுள்ளன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு ஸ்மார்ட் அட்டை வழங்கும் திட்டத்தை தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கி வைத்தார். தொடங்கி வைத்த நாள் June 13, 2019. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரை படிக்கும் மாணவர்களுக்கு ஸ்மார்ட் அட்டை வழங்கும் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கி வைத்தார். தொடங்கி வைத்த நாள் June 13, 2019. நடமாடும் அறிவியல் கண்காட்சி பேருந்து தமிழ்நாட்டில் முதன்முறையாக வேலூர் மாவட்டம் காட்பாடி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு வந்தது. அதாவது மத்திய அரசின் அறிவியல் அருங்காட்சியகங்களின் தேசிய கவுன்சில் மற்றும் திருப்பதி அறிவியல் மையம் இணைந்து நடமாடும் அறிவியல் கண்காட்சி பேருந்தை வடிவமைத்துள்ளன. இந்த நடமாடும் அறிவியல் கண்காட்சி பேருந்து முதல் முறையாக தமிழ்நாட்டில் எங்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டம் காட்பாடி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு முதல் முறையாக வந்தது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள கீழடியில் 5 கட்ட அகலாய்வு பணிகளின் தொடக்க விழா நடைபெற்ற நாள் June 13, 2019 அன்று. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள கீழடியில் 5 கட்ட அகலாய்வு பணிகளின் தொடக்க விழா நடைபெற்ற நாள் June 13, 2019. இதை தமிழ் ஆட்சி மொழி கலை பண்பாட்டு மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் கா பாண்டியராஜன் தொடங்கி வைத்தார். சென்னையில் உள்ள நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்துக்கு உலக அளவிலான அங்கீகாரத்தை உலக வானிலை ஆய்வு நிறுவனம் வழங்கியுள்ளது. வரும் 2024 ஆண்டுக்குள் அனைவருக்கும் தூய குடிநீர் அளிப்பதே மத்திய அரசின் இலக்கு என மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். அனைவருக்கும் தூய குடிநீர் அளிப்பதே மத்திய அரசின் இலக்கு என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2024 ஆண்டு. 2024 அனைவருக்கும் தூய குடிநீர் அளிப்பதே அரசின் இலக்கு என மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். அரபிக்கடலில் உருவான புதிய புயலின் பெயர் வாயு புயல். அரபிக்கடலில் உருவான புதிய புயலின் பெயர் வாயு புயல். ஆந்திரா தெலுங்கானாவின் ஆளுநர் இஎஸ்எல் நரசிம்மன், ஜார்க்கண்ட் ஆளுநர் திரௌபதி முர்மு, அருணாச்சல பிரதேச ஆளுநர் பிடி மிஸ்ரா, அருணாச்சல பிரதேச ஆளுநர் பிடி மிஸ்ரா, மேற்கு வங்க ஆளுநர் கேசரிநாத் திரிபாதி, மேற்கு வங்க ஆளுநர் கேசரிநாத் திரிபாதி, ராஜஸ்தான் ஆளுநர் கல்யாண் சிங், ராஜஸ்தான் ஆளுநர் கல்யாண் சிங், குஜராத் ஆளுநர் ஓம் பிரகாஷ் கோலி, குஜராத்தின் ஆளுநர் ஓம் பிரகாஷ் கோலி, கர்நாடகாவின் ஆளுநர் வஜ்பாய் வாலா, கர்நாடகா ஆளுநர் வஜ்பாய் வாலா, உத்தரகாண்ட் ஆளுநர் பேபி ராணி மௌரியா, உத்தரகாண்ட் ஆளுநர் பேபி ராணி மௌரியா, இமாச்சல பிரதேச ஆளுநர் ஆச்சாரியா தேவ் விராட், இமாச்சல பிரதேச ஆளுநர் ஆச்சாரிய தேவ் விராட், மணிப்பூர் ஆளுநர் நஜ்மா ஹெப்துல்லா, மணிப்பூர் ஆளுநர் நஜ்மா ஹெப்துல்லா, பாஜக மக்களவை குழு தலைவராக பிரதமர் நரேந்திர மோடியும் துணைத் தலைவராக ராஜ்நாத் சிங்கும் தேர்வு. பாஜக மக்களவை குழு தலைவராக பிரதமர் நரேந்திர மோடியும் துணைத் தலைவராக ராஜ்நாத் சிங்கும் தேர்வு. பாஜக மாநிலங்களை குழு தலைவர் தாவர்சந்த் கெலாட் மற்றும் துணைத் தலைவர் பியூஷ் கோயல். பாஜகவின் மாநிலங்களவை குழு தலைவராக தாவர்சந்த் கெலாட்டும் துணைத் தலைவராக பியூஷ் கோயலும் தேர்வு. 2030 ஆண்டில் இந்தியா சார்பில் விண்வெளியில் ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் கே சிவன் தெரிவித்தார். அதாவது 2030 ஆண்டிற்குள் இந்தியாவில் இந்தியா சார்பில் விண்வெளியில் ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் கே சிவன் தெரிவித்தார். இந்தியா சார்பில் 2030 அமையவுள்ள விண்வெளி ஆய்வு மையம் பார்த்திங்கன்னா 20 டன் எடை கொண்டதாக இருக்கும்.
இதில் விண்வெளி வீரர்கள் 15 முதல் 20 நாள்கள் வரை தங்கி ஆய்வு பணிகளை மேற்கொள்ள முடியும். இப்போது அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே விண்வெளியில் ஆய்வு மையங்களை அமைத்துள்ளன. இது தவிர அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இணைந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அமைத்துள்ளன. சந்தையில் விற்பனை செய்யப்படும் 33 மருந்துகளை தரமற்றவை என்று மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. இதில் பெரும்பாலும் எந்தெந்த மாநிலத்தில் தயாரிக்கப்படும் மருந்துகள் தரமாற்றம்னு சொல்லியிருக்காங்கன்னா, உத்தரகாண்ட், மகாராஷ்டிராவில் தயாரிக்கப்பட்டது. மேலும் கர்நாடகா, புதுச்சேரியில் தயாரிக்கப்படும் இரு மருந்துகள் தரமற்றவை என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரிகள் இல்லாத பட்ஜெட். மிசோரம் மாநிலத்தின் 2019-2020 ஆண்டுக்கான பட்ஜெட்டை மிசோரம் முதல்வர் ஜோரம் தங்கா தாக்கல் செய்தார். ஏன்னா நிதியமைச்சராக நிதி பொறுப்பு மிசோரம் தங்கா கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த ஆண்டுக்கான வரிக்கு பட்ஜெட்டை வந்து மிசோரம் மாநிலத்தின் பட்ஜெட்டை மிசோரம் முதல்வர் ஜோரம் தங்கா தாக்கல் செய்தார். தாக்கல் செய்த நாள் June 13, 2019. மிசோ மொழியில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. மொத்த பட்ஜெட் மதிப்பு 10,692.30 கோடி ஆகும். இந்த பட்ஜெட் முழுவதும் எந்த வரிகளையும் இல்லாத பட்ஜெட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர சட்டப்பேரவையின் புதிய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, YSR காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ தம்மினேனி சீதாராம். ஆந்திர சட்டப்பேரவையின் புதிய தலைவராக YSR காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ தம்மினேனி சீதாராம் தேர்வு. ஆந்திர சட்டப்பேரவையின் இடைக்கால தலைவராக SVC அப்பல நாயுடு தேர்வு. ஆந்திர சட்டப்பேரவையின் இடைக்கால தலைவர் SVC அப்பல நாயுடு. மக்களவைக்கான தெலுங்கானா ராட்டிர சமிதி கட்சி எம்பிக்கள் குழுவின் தலைவராக மூத்த எம்பி நாமா நாகேஸ்வர ராவ் தேர்வு. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வால்நட் உள்பட பருப்பு வகைகள் என 29 பொருள்களுக்கான இறக்குமதி வரி June 16 முதல் அதிகரிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வால்நட் மற்றும் சில பருப்பு வகைகள் என 29 பொருள்களுக்கான இறக்குமதி வரி June 16 முதல் அதிகரிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் 1514 கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் கிடைக்கும். வால்நட் மீது 30% 120% அதிகரிக்கப்பட்டுள்ளது. பருப்பு மீதான வரி 30% 70% பிளாஸ்டிக் பொருட்கள் மீதான வரி 7.5% அதிகரிக்கப்பட்டுள்ளது. மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் யார்? ராம் விலாஸ் பாஸ்வான். ராஜண்ணா படி பாட்டா என்ற கல்வி திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் ஆந்திர பிரதேச மாநிலம். ராஜண்ணா படி பாட்டா என்ற கல்வி திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் ஆந்திர பிரதேச மாநிலம். ஆந்திர பிரதேச முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தொடங்கி வைத்தார். இதேபோல் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியருக்கு ஜாதி மத பேதமின்றி அஸ்ராப் சேனம் என்னும் திட்டமும் தொடங்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கு செல்லாத பிள்ளைகளை அரசு பள்ளிக்கு அனுப்பும் பெற்றோர்களுக்கு ஊக்கத்தொகையாக ₹15,000 வழங்கப்படும். இந்த திட்டம் வரும் குடியரசு தின நாளன்று அனுசரிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா. இந்தியாவை வரும் 2024 ஆண்டுக்குள் ₹350 லட்சம் கோடி, அதாவது $5 டிரில்லியன் பொருளாதார சக்தியாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர்.
மத்திய வேளாண் துறை அமைச்சர் யார்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர சிங் தோமர். ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பின் யுஇஎஃப்ஏ நேஷன்ஸ் லீக் கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது? போர்ச்சுகல் அணி. ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பின் யுஇஎஃப்ஏ நேஷன்ஸ் லீக் கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி போர்ச்சுகல் அணி. இது இறுதிப் போட்டியில் நெதர்லாந்து அணி தோல்வியுற்றது. எஃப்ஐஹெச் ஆடவர் ஹாக்கி சீரியஸ் ஃபைனல்ஸ் போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது. எஃப்ஐஹெச் ஆடவர் ஹாக்கி சீரீஸ் ஃபைனல்ஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இந்திய அணி. இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி தோல்வியடைந்தது. உலக வில்வித்தை சாம்பியன் போட்டி. உலக வில்வித்தை சாம்பியன் போட்டி நெதர்லாந்தில் டென்பார்ச் நகரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலக வில்வித்தை சாம்பியன் போட்டி நெதர்லாந்தில் டென்பார்ச் நகரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் மகளிர் காம்பவுண்ட் பிரிவில் ஜோதி சுரேகா, முஸ்கர் கிராகர், ராஜ்கவுர் ஆகியோர் கொண்ட இந்திய அணி வெண்கலம் வென்றது. மகளிர் காம்பவுண்ட் பிரிவில் ஜோதி சுரேகா, முஸ்கர் கிரார், ராஜ்கவுர் ஆகியோர் கொண்ட இந்திய அணி வெண்கலம் வென்றது. தனிநபர் பிரிவில் ஜோதி சுரேகா வெண்கலம் வென்றார். தனிநபர் பிரிவில் ஜோதி சுரேகா வெண்கலம் வென்றார். கஜகஸ்தான் நாட்டின் புதிய அதிபர் யார்? காசிம் ஜமார்டோ கையோ. கஜகஸ்தான் நாட்டின் புதிய அதிபர் யார்? காசிம் ஜமார்டோ கையோ. ஆஸ்திரேலியாவில் உள்ள குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்கான அனுமதி அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் உள்ள குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்கான அனுமதி அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. மக்களவையின் இடைக்கால தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? பிஜேபி எம்பி வீரேந்திரகுமார். மக்களவையின் இடைக்கால தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எம்பி பிஜேபி எம்பி வீரேந்திரகுமார். வீரேந்திரகுமார் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் இடைக்கால ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? சரத்குமார். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் இடைக்கால ஆணையராக நியமிக்கப்பட்டவர் சரத்குமார். தேசிய வடிவமைப்பு ஆராய்ச்சி மன்ற இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் விஞ்ஞானி வி டில்லி பாபு. தேசிய வடிவமைப்பு ஆராய்ச்சி மன்ற இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் விஞ்ஞானி வி டில்லி பாபு. தேசிய வடிவமைப்பு ஆராய்ச்சி மன்ற தலைவராக இருப்பவர் மயில்சாமி அண்ணாதுரை. தேசிய வடிவமைப்பு ஆராய்ச்சி மன்ற தலைவராக இருப்பவர் மயில்சாமி அண்ணாதுரை. இந்தியாவுக்கான புதிய சீன தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? சன் வெய்டோ. இந்தியாவுக்கான புதிய சீன தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? சன் வெய்டோ. சீனாவுக்கான இந்திய தூதர் யார்? விக்ரம் மிஸ்திரி. சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் மிஸ்ரி. மெர்சிடஸ் பென்ஸ் நிறுவனத்தின் இந்திய விற்பனை மற்றும் சந்தைப்படுத்தல் பிரிவு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சந்தோஷ் ஐயர். மெர்சிடஸ் பென்ஸ் நிறுவனத்தின் இந்திய விற்பனை மற்றும் சந்தைப்படுத்துதல் பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்டவர் சந்தோஷ் ஐயர். நோவர்டிஸ் இந்தியா நிறுவனத்தின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் சஞ்சய் முர்தேஸ்வர். நோவர்டிஸ் இந்தியா நிறுவனத்தின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் சஞ்சய் முர்தேஸ்வர். உலகில் அதிக வருவாய் ஈட்டும் விளையாட்டு வீரர்கள் பட்டியலை போப்ஸ் பத்திரிகை வெளியிட்டது. உலகில் அதிக வருவாய் ஈட்டும் விளையாட்டு வீரர்கள் பட்டியலை போப்ஸ் பத்திரிகை வெளியிட்டது. இதில் முதலிடத்தில் லியோனல் மெஸ்ஸி இருக்கிறார். உலகில் அதிக வருவாய் ஈட்டும் விளையாட்டு வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் லயோனல் மெஸ்ஸி, ஆண்டுக்கு 880 கோடி டாலர் சம்பாதிக்கிறார். இரண்டாம் இடத்தில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இவர் ஆண்டுக்கு 755 கோடி வருமானம் பெறுகிறார். உலகில் அதிக வருவாய் ஈட்டும் விளையாட்டு வீரர்கள் பட்டியலில் இடம்பெற்ற ஒரே இந்திய விளையாட்டு வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி. எத்தனாவது இடம் பிடிச்சிருக்கார்னா 100வது இடம் பிடித்திருக்கார். உலகில் அதிக வருவாய் ஈட்டும் விளையாட்டு வீரர்கள் பட்டியலில் விராட் கோலி பிடித்த இடம் 100. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா 83வது இடத்தில் இவர் பிடித்திருந்தார். தற்போது 100வது இடம். உலகின் அமைதியான நாடுகள் கொண்ட பட்டியலில் முதலிடம் ஐஸ்லாந்து. இந்தியா 141வது இடத்தில் வகிக்கிறது. உலகில் அமைதியான நாடுகள் கொண்ட பட்டியலில் இந்தியா 141.
இதே 2018 136 இடத்துல இருந்தாங்க. இப்போ 5 இடம் பின்தங்கி 141 இடத்திற்கு இந்தியா வந்துள்ளது. இதேபோல் ஆப்கானிஸ்தான் வந்து கடைசி இடத்தை பிடித்துள்ளது, 163 இடம். உலகின் அமைதியான நாடுகள் கொண்ட பட்டியலில் மொத்தம் 163 நாடுகள் இடம்பெற்றுள்ளன. அதில் முதலிடம் ஐஸ்லாந்து, கடைசி இடம் ஆப்கானிஸ்தான், 163 இடம். இந்தியா 141 இடத்தில் உள்ளது. கடைசி 2018 இந்தியா 136 இடத்தில் இருந்தது. தற்போது 5 இடங்கள் பின்தங்கி 141 இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 15 இடத்தில் பூடான் உள்ளது. உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் அமைச்சர் உலகின் அமைதியான நாடுகள் பட்டியலில் பூடான் வந்து 15 இடத்தில் உள்ளது. தெற்காசிய நாடுகளில் அமைதி மிகுந்த நாடாக பூடான் உள்ளது. நம்ம பக்கத்தில் இருக்கிற இலங்கை வந்து 72 இடத்தில் இருக்குது. நேபாளம் 76 இடத்தில் இருக்குது. வங்கதேசம் 101 இடத்தில் இருக்குது. பாகிஸ்தான் வந்து 153 இடத்தில் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற இலங்கை வந்து 72 இடத்துல இருக்குது. நேபாளம் 76 இடத்துல இருக்குது. வங்கதேசம் 101 இடத்துல இருக்குது. பாகிஸ்தான் 153 இடத்துல இருக்கும். இந்தியா பார்த்திங்கன்னா உலகின் அமைதியான நாடுகள் பட்டியலில் 141 இடத்துல இருக்கும். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது? ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு கிர்கிஸ்தான் தலைநகர் மிஷ்கேக்கில் நடைபெற்றது. எப்போ நடைபெற்றதுன்னு பார்த்திங்கன்னா ஜூன் 13 மற்றும் 14 தேதிகளில். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். ஷாங்காய் ஒத்துழைப்பில் மொத்தம் 8 உறுப்பு நாடுகள் இருக்குது. இந்த 8 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். அந்த 8 உறுப்பு நாடுகள் என்னென்னு பார்த்திங்கன்னா சீனா, ரஷ்யா, கஜகஸ்தான், இந்தியா, கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பாகிஸ்தான். இதில் தான் 5 நாடுகள் இருக்குது. கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பாகிஸ்தான். மற்ற 3 நாடுகள் சீனா, ரஷ்யா, இந்தியா. மொத்தம் ஷாங்காய் ஒத்துழைப்பில் 8 நாடுகள் உள்ளன. இந்த 8 நாட்டு தலைவர்களும் கலந்து கொண்டனர். இது இல்லாமல் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பார்வையாளர்களாக உள்ள நாடுகள் எத்தனைனா 4 நாடுகள் உள்ளது. பார்வையாளர்களாக உள்ள நாடுகள் 4. ஒன்று ஆப்கானிஸ்தான், இன்னொன்று பெலாரஸ், 3 ஈரான் மற்றும் மங்கோலியா ஆகிய 4 நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்றனர். கிர்கிஸ்தான் அதிபர் சூரன்பே ஜீன் பிகோ. நிதி ஆயோக் அமைப்பின் 5வது ஆட்சிமன்ற குழு கூட்டம். எங்கு நடைபெற்றது? டெல்லியில் நடைபெற்றது. நடைபெற்ற நாள் ஜூன் 15 தேதி. நிதி ஆயோக் அமைப்பின் 5வது ஆட்சிமன்ற குழு கூட்டம் ஜூன் 15 தேதி டெல்லியில் நடைபெற்றது. இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையை தாங்கினார். ஆஸ்திரேலியாவின் உயர விருது இந்திய பெண்கள், 3 பெண்கள் உட்பட 7 இந்திய வம்சாவளியினருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் உயர விருது 3 பெண்கள் உட்பட 7 இந்திய வம்சாவளியினருக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. யாருன்னு பார்க்கலாம். 1. ஜெயஸ்ரீ குல்கர்ணி, மருத்துவத்துறையில் சிறப்பாக பணியாற்றியதற்காகவும். ஜெயஸ்ரீ ராமச்சந்திரன், இந்திய இசை மற்றும் நாட்டியத்தில் சிறப்பாக பங்காற்றியதற்காகவும். வினிதா ஹர்திகர், கல்லீரல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் சிறப்பாக செயல்பட்டதற்காகவும் இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மகா சின்னத்தம்பி, சசிகாந்த் கோச்சார், அருண்குமார், கிருஷ்ணதன நாதியாம்பலி ஆகிய மொத்த 7 பேருக்கு ஆஸ்திரேலிய விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. 2018 ஆண்டுக்கான 54வது ஞானபீட விருதுகள். 54வது ஞானபீட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பிரபல ஆங்கில எழுத்தாளர் அமிதாவ் கோஷவுக்கு 54வது ஞானபீட விருது வழங்கப்பட்டது. ஞானபீட விருது பெறும் முதல் ஆங்கில எழுத்தாளர் யார்? அமிதாவ் கோஷாவ். ஞானபீட விருது பெறும் முதல் ஆங்கில எழுத்தாளர் அமிதாவ் கோஷாவ். 2019 ஆண்டுக்கான பாலசாக்திய புரஸ்கார் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டதுன்னா தமிழ் பிரிவில் எழுத்தாளர் தேவி நாச்சியப்பன். அதாவது குழந்தைகளுக்காக சிறப்பாக பணியாற்றியதற்காக இந்த விருது அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2019 ஆண்டுக்கான பாலசாகித்ய புரஸ்கார் விருது தமிழ் பிரிவில் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னா எழுத்தாளர் தேவி நாச்சியப்பன். இதேபோல் 2019 ஆண்டுக்கான யுவ சாகித்ய புரஸ்கார் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது?
2019 ஆண்டுக்கான யுவ சாகித்ய புரஸ்கார் விருது தமிழ் பிரிவில் எழுத்தாளர் சபரிநாதனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிநாதன் பார்த்திங்கன்னா வால் கவிதை எனும் நூலுக்காக 2016 எழுதி வெளியிட்டார். இந்த நூலுக்காக தற்போது யுவ சாகித்ய புரஸ்கார் விருது பெறவுள்ளார். 2019 ஆண்டுக்கான யுவ சாகித்ய புரஸ்கார் விருது தமிழ் பிரிவில் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னா எழுத்தாளர் சபரிநாதன். இவர் எழுதிய வால் கவிதை என்னும் நூலுக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. வால் கவிதை நூல் 2016 ஆண்டு வெளிவந்தது. 2019 ஆண்டுக்கு பாலசாகித்ய புரஸ்கார் விருதுக்கு 22 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பாலசாகித்ய புரஸ்கார் விருதுக்கு இந்த ஆண்டுக்கு 22 பேரும், யுவ சாகித்ய புரஸ்கார் விருதுக்கு 23 பேரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சாகித்ய அகாடமியின் தலைவர் யார்? சந்திரசேகர் கம்பர். சாகித்ய அகாடமியின் தலைவர் யார்? சந்திரசேகர கம்பர். பாலஸ்தீனத்தின் உயரிய விருதுகளில் ஒன்றான ஸ்டார் ஆஃப் ஜெருசலம் விருதை பெற்றவர் யார்? இந்திய வம்சாவளி நபர் முகமது முனீர் அன்சாரி. பாலஸ்தீனத்தின் உயரிய விருதுகளில் ஒன்றான ஸ்டார் ஆஃப் ஜெருசலம் விருதை பெற்றவர் யார்? இந்திய வம்சாவளி நபர் முகமது முனீர் அன்சாரி. இந்தியாவின் மொத்த விற்பனை விலை சார்ந்த பணவீக்கம் கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவில் சென்ற மே மாதம் 2.45% குறைந்துள்ளது. இந்தியாவின் மொத்த விற்பனை விலை சார்ந்த பணவீக்கம் கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவில் சென்ற மே மாதம் 2.45% குறைந்துள்ளது. நாட்டின் ஏற்றுமதி வளர்ச்சி மே மாதத்தில் 3.93% அதிகரித்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரெகுலர் அப்டேட் பண்ணுற வீடியோ 1 or 2 times ரீட் பண்ணி எழுதி பாருங்கள். எக்ஸாமுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.